ஹாய் செல்லகுட்டீஸ், இந்த ஜமாவுடைய லாஸ்ட் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்டே நம்ம வந்துட்டோம். சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு நீங்க ஒரு 2000 லைக் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்க இதோட லாஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல ஒருத்தர் கொட்டர் பாத்துக்கிட்டாங்க இல்லையா? சோ இப்ப எல்லாருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், இது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல. ஆனா செகண்ட் ஹீரோ என்ன சொல்றாங்க, நீ இந்த மாதிரிதான் பொண்ணுங்க கூட எல்லாம் சுத்திட்டு இருக்க, என்னோட ஃப்ரெண்டு உன்ன நிறைய தடவை பாத்துருக்கா, இதுக்கப்புறமும் என்னால உன் கூட இருக்க முடியாது, அதனால நம்ம ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல. ஹீரோக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. சோ ஹீரோ என்ன பண்ற, அமைதியா வெளியே வர ஹீரோயினும் பின்னாடியே வந்துடுறாங்க. சோ இப்ப ஹீரோயின் ஹீரோவை கூப்பிடலான்னு பார்த்தா, ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா என்ன பண்றான், பியர் வாங்கறதுக்காக கிளம்பிடுறான். வந்தா ரூமுக்கு நிறைய பியர் பாட்டில் எல்லாம் கொண்டு வர ஹீரோயின், நீ இப்ப பீர் குடிக்க போறியான்னு கேட்க ஹீரோவும், ஆமா எனக்கு ரொம்ப சோகமா இருக்குன்னு சொல்ல ஹீரோயின், நானும் உன் கூட சேர்ந்து கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பியர் அடிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோயின் அழுதுட்டு நின்னுட்டு இருக்க. செகண்ட் ஹீரோ என்ன பண்ணா, சரி ஓகே வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் தான் ஆல்ரெடி சீட் பண்ணான்னு உனக்கு தெரியும் இல்லை, இப்போ ஏன் நீ அழுகுறேன்னு சொல்ல, அவன் சீட் பண்ணுறானா என் புத்தி எங்கே போச்சு, நானும் தானே அவனுக்கு சீட் பண்ணேன், என் மேலேயும் தானே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயின் அழுவ. செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறாரு, இங்கே பாரு அழுவாதன்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு நார்மல் படுத்த பார்க்க. ஆனால் இப்போ அவன் என்ன சொல்கிறா, இந்த மாதிரி வந்துட்டு இதுக்கப்புறம் நான் உன்னை ரெண்ட் பண்ண மாட்டேன், கான்ட்ராக்டே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயின் சொல்ல, நான் என்ன கான்ட்ராக்டாக தான் உன் கூட இருக்கேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோயினை கிஸ் பண்ணி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், எனக்கு பார்த்ததுலேருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீ இது வரைக்கும் எனக்கு ரெண்டே கொடுக்கல, ஞாபகம் இருக்கா இல்லையா, இருந்தாலும் உன் பின்னாடியே தான் அலைஞ்சிட்டு இருக்கேன், ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோயின் கிட்ட சொல்ல. உடனே செகண்ட் ஹீரோயின் ஓரளவுக்கு நார்மல் ஆகுறாங்க. ஸோ இவங்க ஆர்டர் பண்ண கேக்குமே வந்துருச்சு, ஏன்னா செகண்ட் ஹீரோடைய பர்த்டே இல்லையா. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் ஹீரோ என்ன பண்ணா, சரி ஓகே எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு என்ன பண்ணா, செகண்ட் ஹீரோ அங்கே ரெஸ்ட் ரூம் போவ செகண்ட் ஹீரோடைய ஃபோனுக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து என்ன இருக்கும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயின் எடுத்து பார்க்க, செகண்ட் ஹீரோடைய அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆன்டி மெசேஜ் பண்ணுறாங்க, லொக்கேஷனையும் சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இதை நம்ம செகண்ட் ஹீரோயின் பார்க்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்க புக் பண்ண ரூமில் உட்காந்துட்டு மொட்டா குடிக்காரங்களோடவும் ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க, ட்ரெஸ் எல்லாம் அங்கே இங்கேன்னு சதறி போய் கிடக்கு, ஹீரோவுக்கு சட்டையை காணும், நம்ம ஹீரோயினுக்கும் சட்டையை காணும். ஹீரோயின் பதறி அடிச்சு போய் ஐயோ என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு எந்திரிச்சுட்டு அப்படியே ஹீரோடைய பேண்ட் இருக்கான்னு செக் பண்ணால் ஹீரோடைய பேண்ட் இருக்கு. உடனே ஹீரோயின் இப்போ தான் நார்மல் ஆகிறாங்க, நல்ல வேலை ஒன்றும் நடக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோவை எழுப்புறாங்க. ஹீரோ உடனே வந்துட்டு என்னம்மா இப்படி அரையும் குறையுமா இருக்க, நான் ஏதாவது பண்ணிட்டேனான்னு கேட்க ஹீரோயின், எனக்கும் அது தெரியலையேன்னு சொல்ல. ஆனால் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல ஒழுங்காக தான் போட்டிருக்காங்க. உடனே ஹீரோ உடனே வந்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, சப்போஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா 10 மாதம் கழிச்சு தெரிய போகுதுன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாகிறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு, சச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, சும்மா நம்ம ட்ரெஸ்ஸை தான் கழட்டி இருக்க மாதிரி இருக்குது, மற்றபடி நமக்கு ஒன்றுமே நடக்கலன்னு சொல்ல ஹீரோ உடனே, சரி ஓகேவா எனக்கு ட்ராமா ரிஹர்சலுக்கு டைம் ஆகுது நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே போவேன். ஹீரோ கூட அந்த ட்ராமாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக இருக்க தெரியுமா, அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, என்ன எப்போ பார் ஹீரோ இந்த பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கான், ஒருவேளை ரெண்டு பேருமே டேட்டிங் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராமா ஜோடி பொண்ணு பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்து ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோயின் என்ன பண்ணாங்க, செகண்ட் ஹீரோடைய அப்பாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. செகண்ட் ஹீரோடைய அப்பா செகண்ட் ஹீரோயினை பார்த்துட்டு, நீ வந்துட்டு என் பையனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆமான்னு கேட்க, இல்லை இல்லை உங்கள் பையனுடைய நான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, இது வரைக்கும் அவனோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் யாருமே வந்து என்னை பார்த்தது இல்லாமான்னு சொல்ல, அவருக்கு உண்மையாகவே ரொம்பவும் உடம்பு முடியல போல இருக்கு, ஆக்சுவலி வந்துட்டு அவருக்கு நிறைய குடிச்சு குடிச்சு அவருக்கு வந்துட்டு கேன்சரே வந்துருக்குது, ஸோ அதனால் ரத்த வாந்தியெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம செகண்ட் ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்கு. செகண்ட் ஹீரோடைய அப்பா, இந்த மாதிரி என் பையன் வரலையாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ வந்துட்டு வெளியே நின்று அந்த ஜாமால் நடிக்கிற அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா, இந்த மாதிரி நான் வந்துட்டு இன்னைக்கு ட்ராமா முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஹீரோவுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், கண்டிப்பாக அவன் வந்துட்டு என்னை ஏற்றுப்பான், ஆனால் அந்த கூட சுற்றிட்டு இருக்கால ஒரு டம்மி பீஸ், அதாவது நம்ம ஹீரோயினை பற்றி சொல்கிறாங்க, அவளெல்லாம் வந்துட்டு அவன் சீண்டி கூட பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுடுறாங்க. கேட்டோடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி சின்னதாகிடுது, ஏன்னா டம்மி பீஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறா, நாளைக்கு தான் வந்துட்டு ட்ராமாவோடைய ப்ரீமியர் ஷோ, தயவு செஞ்சு நீ வந்துருன்னு சொல்ல ஹீரோயினும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஓகே கண்டிப்பாக வரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோ பேசிக்கிட்டே இருக்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் கூட உடனே வந்துட்டு அந்த ட்ராமாவில் நடிக்கிற அந்த பொண்ணு வந்து உடனே ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு, இந்த மாதிரி வந்துட்டு என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறியான்னு கேட்க, ஹீரோ இல்லை நான் ஹீரோயின் கூட போக போகிறேன்னு சொல்ல வரேன், ஆனால் அந்த பொண்ணை வந்துட்டு அதை கூட சொல்ல விடாமல் ஹீரோ பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போவேன். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ கிட்ட செகண்ட் ஹீரோயின், இந்த மாதிரி உங்கள் அப்பாவை போய் நான் பார்க்க போனேன், இந்த மாதிரி அவர் உன்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டாரு, தயவு செஞ்சு போய் நீ அவரை பாருன்னு சொல்ல செகண்ட் ஹீரோ ரொம்ப கடுப்பாகிறான். உன்னை யார் போய் என்னோட அப்பாவெல்லாம் பார்க்க சொன்னது, ஏன் தேவையில்லாமல் இந்த விஷயத்துலலாம் நீ தலைகிடுற, அவர் வந்துட்டு சும்மா சொல்லியிருப்பாரு அவருக்கெல்லாம் உடம்புலாம் நல்லா தான் இருக்கும், தேவையில்லாமல் அவர் போய் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ போயிட்டு செகண்ட் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, மறுநாளும் வந்துட்டு செகண்ட் ஹீரோடைய அப்பாவை பார்க்கறதுக்காக வந்துட்டு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அந்த அப்பாவை பார்த்துட்டு வீட்டில் அந்த இருக்க அந்த ஆண்டி கிட்ட போய் கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் அப்பாவும் பிள்ளையும் பேசுறதில்லன்னு கேட்க. ஸோ அப்போ அவங்க சொல்கிறாங்க விஷயத்தை என்னென்னா, நம்ம செகண்ட் ஹீரோ சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ள
போல அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசமா தான் வளர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் அதாவது செகண்ட் இயருடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் இருக்கிறதுனால போயிட்டதுக்கு அப்புறமா அவர் குடி கடிமையாகி நிறைய பொண்ணுங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வருது. ஸோ குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறது பிளஸ் செகண்ட் இயரோ போட்டு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் சுயநிலவு இல்லாதமா அவரோட பிள்ளையை அடிச்சாரு. ஆனால் இப்போ வந்துட்டு முழுசா திருந்திட்டாரு. அவர் பையன் வேணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சின்ன வயசுல நடந்த விஷயத்தை நினைச்சு செகண்ட் இயரோ இங்கே வந்து அவங்க அப்பாவை பார்க்கறதே இல்லம்மா, நீ வேணா பாரு அவனுடைய ரூம்ல அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வருஷ வருஷம் அவனுடைய பர்த்டேக்கு வாங்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பாரு அப்படின்னு சொல்ல செகண்ட் இயரோ என்ன பண்ணாங்க, செகண்ட் இயரோ அவனுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இயரோ கூப்பிட்டு வந்து இங்க பாரு உன் மேல பாசம் இல்லாம தான் வருஷ வருஷம் அவனுடைய பர்த்டேக்கு ட்ரெஸ் இந்த மாதிரி கிஃப்ட்னு சொல்லிட்டு உங்க அப்பா வாங்கி வச்சிருக்காரா, இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, பாரு நீயே பாசம் இல்லாதவர் தான் இந்த மாதிரிலாம் பண்ண போறாரா, நீயே அவர் இந்த மாதிரி பண்ற அவர் ரொம்ப வந்துட்டு சீரியஸா இருக்காரு நீ போய் அவரை பாருன்னு சொல்ல செகண்ட் இயருக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுது. அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம செகண்ட் இயரோ போவ செகண்ட் இயரோடைய அப்பா மகனே நீ வந்துட்டியாடான்னு கேட்க செகண்ட் இயருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்துட்டு இருந்தா இப்ப ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி அழுவ ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துறாங்க. நம்ம செகண்ட் இயருக்கு அப்படியே ஒரு மாதிரி செம்மையா அழுக வந்தது. அவன் அழுதுகிட்டே சாரிப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்ல பரவாயில்லப்பா விடுப்பா அப்பா சாவறதுக்கு முன்னாடியாவது நீ வந்தியேன்னு சொல்லிட்டு செகண்ட் இயரோடைய அப்பா சொல்லிட்டு இருக்க இங்க ஹீரோயின் ஹீரோடைய டிராமா பாக்கிறதுக்காக ஹீரோக்கு புக்கே எல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஸோ அந்த டிராமா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா சூப்பரா வந்துட்டு ரோமியோ ஜூலியட் நாடகம் போல இருக்கு. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜூலியட் சாகிற மாதிரியும் ரோமியோ வந்துட்டு காப்பாற்ற மாதிரியும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்க, அப்படி வந்துட்டு ஒரு கிஸ் சீனை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கிஸ் சீன்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஜோடி பொண்ணை கிஸ் பண்றப்போ ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்க்க முடியல, ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. டிராமாவை என்ஜாய் பண்ணி எல்லாரும் சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தா ஹீரோனுக்கு மட்டும் அழுக வருது. இப்ப ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை கங்கிராஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேடைக்கு போனா நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடா, என்ன நீ அழுதுருக்க மாதிரி தெரியுது அழுதுட்டு இருக்கியான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்றாங்க. இல்ல நீ அழுதுருக்க போய் சொல்லாம சொல்லு என்ன ஆச்சுன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு எனக்கே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்ததுன்னே தெரியல, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடு, நீ அந்த பொண்ணு கிஸ் கொடுக்குறப்ப என்னால பார்க்க முடியல எனக்கு ரொம்ப ஜெலஸா இருந்ததுன்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்க ஹீரோயின் ஆமா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்ல அங்க இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்குன்னா பேசாம நீ வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆவரியான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சும்மா விளையாடாத இங்க இருக்கவங்க யாருக்குமே என்ன பிடிக்கல நானும் நீயும் செட் ஆக மாட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்ல ஹீரோ உடனே என்ன பண்ணாரு நம்ம ஹீரோனுக்கு கிஸ் கொடுத்து இங்க பாரு மற்றவங்க சொல்றதெல்லாம் நீ காதில் வாங்காத எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா ஆவியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க ஹீரோயின் கொஞ்சம் டைம் கேட்குறாங்க. ஆனா ரொம்ப ஷாக்கும் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோயின் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, நீ இல்லைனா என்னுடைய அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன் சின்ன அதாவது கடைசி வரைக்குமே நான் அவரை பற்றி தப்பாவே நினைச்சிட்டு இருந்திருப்பேன், அதனால நீ தான் என்னுடைய லைஃப் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆவியான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோயினை கிஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆனா நம்ம செகண்ட் ஹீரோயினும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினோட நிலைமையை தான் பார்க்கணும் ரொம்ப மோசமா யோசிக்கிறாங்க. என்னன்னா சோ ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரே நிலைமையில தான் இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாங்க இல்லையா முத முத எபிசோட் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ஹீரோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க நம்ம ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச பையன் ஆல்ரெடி அவ கான்ட்ராக்ட் முடிஞ்சா ஹீரோ கண்டுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கான் இப்ப நம்ம என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வர ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கா. ஸோ ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி நைட்டு ஃபுல்லாக அதே யோசனையிலேயே ஹீரோ கொடுத்தா அந்த பொம்மை வந்துட்டு கேமில் வின் பண்ணி கொடுத்தாலும் அந்த பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு நான் பண்ணுறதெல்லாம் சரியா தப்பான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோ கரெக்டாக கால் பண்ணா ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி நான் கேட்ட ப்ரப்போசலுக்கு நீ எப்போ ஓகே சொல்ல போகிறேன்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட டைம் கேட்டேன். மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு இதெல்லாம் யோசிச்சு வச்சு ஜுரமே வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னடி அப்படி நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்தா இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு ஜுரம் அடிக்குது சரி ஓகே படுத்துக்கோ நான் உனக்காக சமைச்செல்லாம் வச்சிருக்கேன் நீ வந்துட்டு ரெஸ்டட்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு போவேன். இங்கே நம்ம ஹீரோடைய மியூசிக் காம்படிஷன் போல இருக்கு இன்னைக்கு, அதனால ஹீரோயினை கூப்பிட்டுருக்கான். ஹீரோயின் வரலன்னொடனே ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிறா, ஒரு வேளை நம்ம ப்ரப்போஸ் பண்ணது பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே இங்கேன்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு லாஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஹீரோயின் உள்ள என்ட்ரு ஆகிறாங்க. ஹீரோயினை பார்த்தவொடனே தான் ஹீரோக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஹீரோ உடனே என்ன பண்ணால் பாட்டு பாட ஆரம்பிக்க ஹீரோயினும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி உடம்பு முடியல இல்லையா, ஸோ பாட்டு பாடிக்கிட்டே இருக்க நடுவுலேயே நம்ம ஹீரோயின் டோப்புடின்னு மயக்கட்டு போட்டு விழுந்துடுறாங்க. கட் பண்ணால் ஹீரோயின் ஹீரோடைய வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் ஐயோ எனக்கு என்னாச்சு உன்னோட மியூசிக் காம்படிஷன் முடிஞ்சுதான் இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோ உனக்கு தான் ஜுரம் அடிக்குதுல அப்படியே நீ வந்தேன்னு சொல்ல நீ தானே என்ன கூப்பிட்டேன்னு சொல்ல உடனே வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணா சரி விடு நானே உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கேட்குறான் நீ எனக்கு வந்துட்டு ஓகே சொல்லுவியா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் ஓகே சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க, இல்லைன்னா அவ்வளோ ஜுரத்தில் எப்படி வருவாங்க சொல்லுங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டே இருக்கா நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு நீ ஓகே சொல்லுவியா இல்லையா சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவங்க
ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை பார்க்கறதுக்காக அவனுடைய காலேஜுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்க. ஹீரோடைய தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ நம்ம செகண்ட் ஹீரோயை மீட் பண்ணி, ஹே எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, ரொம்ப நாள் ஆச்சு இல்லை உன்னை பார்த்துன்னு சொல்ல, செகண்ட் ஹீரோயின் உன்னுடைய அண்ணனுக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம், அவன் நிறைய பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருக்கான், அதனால நானே என்னோட கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்ல உடனே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய தங்கச்சி, அடி பாவி ஏண்டி இந்த மாதிரி பண்ணிவிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னுடைய அண்ணன் பாய் ஃபாரெண்ட்ல ஒர்க் பண்ணுறான், அதனால தான் அவன் நிறைய கிளைண்ட்ஸ் ஆனால் அந்த பொண்ணுங்க கூட எல்லாம் சுத்திட்டு இருந்திருப்பான், உனக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்ல உடனே செகண்ட் ஹீரோயின் என்ன சொல்ற, உங்க அண்ணன் இதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லலையேன்னு சொல்ல, ஐயோ இதோடைய ரூல்ஸ் இருக்கு அதனால தான் வந்துட்டு சொல்லல போல இருக்கு எங்க அண்ணன் சொல்லிட்டே இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு செகண்ட் ஹீரோவும் வர, இவனும் பாய் ஃபாரெண்ட்ல தானே ஒர்க் பண்றான், இவனை ரென்ட் பண்ணி வச்சிருக்கேன், நீ எப்படி இவனை ரென்ட் பண்றியோ அந்த மாதிரி எங்க அண்ணன் வேற ஒரு பொண்ணுங்களை ரென்ட் பண்றான், இது என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை பார்த்து, ஹீரோடைய தங்கச்சி நீ அண்ணன் வந்துட்டு பாய் ஃபாரெண்ட்ல ஒர்க் பண்றது இந்த பொண்ணு கிட்ட சொல்லணும்னு செகண்ட் ஹீரோயினுக்கு கோவம் வந்தது. அப்ப ஹீரோ வந்துட்டு அப்ப ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் என்ன பண்ணாங்க, செகண்ட் ஹீரோ பார்த்து அப்ப என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி பாய் ஃபாரெண்ட்ல ஒர்க் பண்றது உனக்கு தெரியும் தானே, நீ ஏன்டா என்கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கிட்ட கோச்சிட்டு போயிட. இங்க நம்ம ஹீரோடைய தங்கச்சி ஹீரோடைய வீட்டுக்கு வந்து, அண்ணா நான் இந்த மாதிரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், நீ பாய் ஃபாரெண்ட்ல தான் ஒர்க் பண்ண, அதுவும் எனக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நான் மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டேன், நீ வந்துட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் போய் பாரு பாரு அவ கீழே வந்திருக்கா போயிட்டு பாருன்னு சொல்ல, ஹீரோ ஆல்ரெடி ஹீரோயின் கூட தானே இருக்காங்க, ஸோ உடனே நம்ம ஹீரோடைய தங்கச்சி உள்ள வந்து இது யார் இந்த பொண்ணு உன்னுடைய கிளைண்டா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் என்ன பண்றான் ஆமான்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்துட்டு ஹீரோ அங்கிருந்து போவேன், நம்ம ஹீரோயினோட மூஞ்சு அப்படியே சின்னதாயிடுது, ஹீரோயினே ஓகே சொல்றதுக்காக தான் வந்திருப்பாங்க இங்க, ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம கீழே போயிட்டோன்னே, இப்ப ஹீரோ போயிட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண, இப்போ வந்துட்டு செகண்ட் ஹீரோயின் கேட்கறாங்க நீ பாய் ஃபாரெண்ட்ல தான் ஒர்க் பண்ண என்கிட்ட சொல்ல வேண்டியதானு சொல்ல, ஹீரோ இல்ல அது ரூல்ஸ்ல கிடையாது இல்லையா, அதனால தான் நான் சொல்லல என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல இருந்து நம்ம ஹீரோடைய தங்கச்சி ஹீரோயின் கிட்ட இங்க பாரு நீ எங்க அண்ணன் லவ் பண்றியா என்ன, அந்த மாதிரிலாம் பண்றதா இருந்தா அப்படியே இப்பவே அந்த நினைப்பெல்லாம் குளி தோண்டி புதைச்சிடு, ஏன்னா எங்க அண்ணன் வந்துட்டு எந்த கிளைண்ட்டை மீட் பண்ணாலும் அந்த கிளைண்ட்டுக்கு எங்க அண்ணன் மேல லவ் வந்துடும், ஏன்னா எப்படி அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் தான் எங்க அண்ணன், ஸோ அதனால உனக்கும் எங்க அண்ணனுக்கும் செட்டே ஆகாது, நீ எங்க அண்ணன் வந்துட்டு அந்த பொண்ணை தான் லவ் பண்றான் பாரு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு செகண்ட் ஹீரோயினோட கையை பிடிச்சி சாரி சொல்லிட்டு இருக்கான். இதை மேல இருந்து பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி தெரியுதுன்னா, ஓகே ஹீரோ வந்துட்டு அவனோட லவர் கூட பேச்ச போயிட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிட்டு, இப்ப ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை பார்க்க, ஹீரோடைய தங்கச்சி என்ன சொல்றா, இந்த மாதிரி அந்த பொண்ணை பாக்குறியா, அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ நீ ப்ரப்போஸ் பண்ணியாமே அவ ரிஜெக்ட் பண்ணிட்டு அவன் இங்கிருந்து போயிட்டான், இதுக்கப்புறம் அவன் உன்னுடைய லைஃப்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு, என்னடா இது இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாறி ஆயிடுது, ஏன்னா இப்ப ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனோட கேர்ள் ஃபிரெண்டையும் பார்க்க முடியல ஹீரோயினையும் நினைச்சு நினைக்க முடியல, இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோ போயிட்டு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீ ஏன் என்கிட்ட போய் சொன்ன, நான் உன்ன ரென்ட் பண்ணுன்றதுக்காக தானே என்னோட பாய் ஃப்ரெண்டோ பாய் ஃபார் ரெண்ட்ல இருக்கான்றது நீ போய் சொன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயின் இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே வராதுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை பலார்னு அறைய, இப்ப செகண்ட் ஹீரோக்கு ஒரு மாதிரி அழுகியே வந்தது, ஏன்னா செகண்ட் ஹீரோவுக்கு செகண்ட் ஹீரோயினை பார்த்த உடனே லவ் வந்திருக்கும், இது அவன் உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல, லாஸ்டா அவனுக்கே நடுவில் தானே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஹீரோ தான் வந்துட்டு இவனுடைய லவ்னு சொல்லிட்டு, அதனால தான் ஹீரோ செகண்ட் ஹீரோ வந்துட்டு சொல்லாம இருந்திருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னடி ஆச்சு ஏண்டி ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கான்னு கேட்க, ஹீரோயின் கட்டி பிடிச்சிட்டு உண்மையை சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, ஹீரோ மேல நான் ஃபீலிங்ஸ் வைக்கணும்லாம் நினைக்கல, ஆனா வந்துட்டு ஃபீலிங்ஸை வச்சுட்டேன்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டு எனக்கு அன்னைக்கே தெரியும்டி இந்த மாதிரி தான் நடக்கும்னு, சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹீரோ கிட்ட போய் உன் லவ்வை சொல்ல வேண்டியதானன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இல்லை அதுக்கு முன்னாடி அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அண்ணி எனக்கு வந்துட்டு அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் வந்துட்டேன்னு சொல்ல, சரி ஓகே விடு நான் உனக்காக இருக்கேன் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணி சமாதானப்படுத்த, இப்போ வந்துட்டு எல்லாரோட லைஃபையும் காமிக்கிறாங்க, அப்படியே ஒரு 10 நாளைக்கு மேல ஆகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணவே இல்லை, ஹீரோயின் தனியா ஹீரோ தனியா செகண்ட் ஹீரோ தனியா செகண்ட் ஹீரோயின் தனியான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரையுமே மீட் பண்ணிக்காம என்ன பேசுறது கொள்றதுன்னு தெரியாம அவங்கவுங்க அவங்களுடைய பேரை பத்தி நினைச்சுக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஸோ என்ன இப்போ யார் யார் கூட சேருவாங்கன்றதே தெரியல, செகண்ட் ஹீரோயின்கா செகண்ட் ஹீரோடைய நினைப்பா தான் வருது, ஏன்னா வந்துட்டு ஸ்டேஜ்ல பாட்டு பாடுறப்ப அந்த கிட்டாரிஸ்டை பார்க்குறப்பெல்லாம் நம்ம செகண்ட் ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியானோ வாசிக்கிறது எல்லாமே நம்ம செகண்ட் ஹீரோ மாதிரி தான் இருக்கு, இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான், அவள் ஏன் வந்துட்டு என்னுடைய ப்ரப்போசலுக்கு என்கிட்ட பதில் சொல்லாமல் என் தங்கச்சிகிட்ட ஏன் அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டு போனான்னு சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோயினும் யதார்த்தமாக அவங்க எப்பயுமே மீட் பண்ணுற அந்த ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே அவங்கவுங்களுடைய பேரை பற்றி தான் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனால் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறதுனால என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்படியே உட்காந்துட்டு இருக்க, இதோட இந்த பார்ட் முடியுது, லாஸ்ட் பார்ட் வேணும்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, 2000 லைக் வந்துருச்சு ஈவினிங்குள்ளேன்னா கண்டிப்பாக இதோடைய லாஸ்ட் எபிசோடை நான் ஈவினிங்கே அப்லோட் பண்ணிடுவேன், இல்லைனா நான் நாளைக்கு தான் அப்லோட் பண்ணுவேன், மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பாய்.